subscribe to Big Hut India channel and press the bell icon to watch best agriculture related media. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஃபார்ம் பிட்ஸ் டாபிக் வந்து மக்காச்சோளத்தில் அமெரிக்கன் படைப்புழு தாக்குதல் எவ்வாறு நடக்கிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த அமெரிக்கன் படைப்புழு தாக்குதல் மக்காச்சோள பயிரில் ரொம்ப சேதாரத்தை விளைவிக்கிறது. இது மக்காச்சோளம் மட்டுமல்ல, சோளம், கரும்பு, தக்காளி, உருளைக்கிழங்கு, பருத்தி அப்படின்னு 80 வகையான பயிர்களை இது தாக்குகிறது. இது இந்தியாவில் பயங்கர சேதாரத்தை, குறிப்பாக விவசாயிகளுக்கு பெரிய இழப்பை இது ஏற்படுத்துகிறது. ஸோ இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை அடைகிறார்கள். இதனால் நம்ம இதை எப்படி, இந்த புழு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பயிரில் இலைகள் உள்ள பச்சையத்தை வந்து சுருட்டி அது உண்ணுகிறது உணவாக. அப்புறம் பூக்கள், காய்கள், பழங்களை இது தாக்குகிறது. இந்த புழுவை நம்ம எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்னா, இந்த புழு வந்து மேக்சிமம் வந்து மண்ணில் தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம உழுறதுக்கு முன்னாடி மண்ணை வந்து சரியாக உழணும், அதுக்கப்புறம் சரியாக தயார்படுத்தணும், நிலத்தை சரியாக தயார்படுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மக்காச்சோள பயிரிடும் போது இடைவெளி விட்டு விடணும். அப்போதான் நம்ம மருந்து தெளிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மக்காச்சோள பயிரை சுற்றி நேப்பியர் புல்லை வந்து வைக்கலாம். அப்புறம் விளக்கு பொறியும் வைக்கலாம். அதுக்கப்புறம் இது என்ன பண், இது கெமிக்கல் முறையில் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்னா, கொராஜன் 0.33 ml 1 liter தண்ணிக்கு, அப்புறம் அல்லது ரிலோ 0.5 gram 1 liter தண்ணிக்கு, இந்த மருந்து கூட நம்ம நீமார் 1%, அதாவது 1 ml 1 liter தண்ணிக்கு கலந்து அடிக்கலாம். இந்த முறைகளை நம்ம பின்பற்றினா மக்காச்சோளத்தில் அமெரிக்கன் படைப்புழு தாக்குதலை நம்ம கட்டுப்படுத்தலாம். நன்றி.